ரீசெண்டாக ஈரோடு போயிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வர நடக்க போகிறோம். டோட்டலாக 2.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்தே மசால் பூரி ட்ரை பண்ணு, அதோட காஸ்ட் 30 ருபீஸ். அண்ட் இன்னொரு கடையில் கெப்ப கோல் கஞ்சி ட்ரை பண்ணு, இதோட காஸ்ட் 25 ருபீ. கூட கொஞ்சம் சைட் டிஷ்ஷும் கொடுத்தாங்க. எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லனு சொல்லலாம். ஸோ அப்படியே என்னோட பேக் எடுத்துட்டு நம்ம வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் நிறைய பானிபூரி கடையை பார்ப்பீங்க. அப்படியே 1 கிலோமீட்டரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் பாதி தூரம் தான், சீக்கிரமாக போயிடலாம். இங்குள்ள ஸ்ட்ரீட்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருந்து, மேபி சண்டேயாக இருந்தனால கூட இருக்கலாம். நம்ம மிஸ்டர் பீன் சீரீஸில் அவர் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை கிளீனிங் மாதிரி பட்ட ஒரு பிளேஸ்க்கு போவார்ல, அந்த மாதிரி சென்டர்ஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஈரோட்டில் பார்க்குறேன். பாலா ட்ரை கிளீனிங்னு அப்படியே இன்னும் வேறு ஏதாவது புதுசாக பார்க்க முடியுமான்னு பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் native special.com ஒரு ஷாப் பார்த்தேன். இந்த பிராண்ட் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு வெப்சைட்டே இருக்குது. ஒவ்வொரு ஊரில் இருக்க ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக செல் பண்ணுற ஒரு வெப்சைட் இது. அவங்களுக்கு ஒரு ஷாப் இருக்குதுன்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இன்னும் வேறு என்னடா புதுசாக பார்க்க போகிறேன்னு பார்த்தா பிளட்டு, ஸ்கின்னு, ஐக்கர் மூணு வரிசையாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜிடிஏ வைசிட்டியில் வர மாதிரியே ஒரு ஆர்கிடெக்சரில் இருந்து, அப்புறம் ஒரு ஹோட்டலை மொத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாஸ்டல். யூஸ்வலாக ஹாஸ்டல்ஸ் காலேஜ்குள்ளே தானே இருக்கும், இது வெளியே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், கொஞ்சம் ஃபன்னியாக இருந்து. ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே ஹெலிபேட் போட்டு அட்வர்டைஸிங் பண்ணியிருந்தாங்க. மேபி ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்லாம் ஹெலிகாப்டரில் வந்து கிளாஸ் எடுப்பாங்களோ என்னவோ. எப்படிலாம் ஊரை ஏமாத்துறாங்க பாருங்களேன். இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஈரோடு ஜங்ஷனை ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த குட்டி ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோரேஷனில் நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எப்படி இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கிளாட் வண்டர்ஸ். ஸ்டே ட்யூன்ட்.